நான் இன்னொரு நபருடன் தொடர்பில் இருக்கிறேன் என்று யாருமே தன் துணையுடன் சொல்வதில்லை ஆனால் பெண்கள் சாமர்த்தியசாலையில் ஒரு ஆண் தன் நேர்மையான வழியில் இருந்து விலகி நடக்கும்போது அவன் விட்டுச் செல்லும் சுவடை ஆராய்ந்து அவனின் தீய தொடர்பை புரிந்து கொள்வாள் பெண் உறவுகள் தனித்தன்மை பெற்றவை குறிப்பாக ஒவ்வொரு கணவன் மனைவி உறவும் ஒவ்வொரு தன்மையை கொண்டிருக்கும் உங்கள் கணவரின் பல அறிகுறிகள் அவர் உங்களை ஏமாற்றுகிறார் என்பதை உறுதி செய்தாலும் அவர் உங்களிடம் நியாயமானவராகவே நடந்து கொள்ள முயற்சிப்பார் ஆனால் அது உண்மை அல்ல என்பது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்போது உங்கள் கணவர் அவரின் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் திடீரென சில நாட்கள் மிகவும் அழகான உடையில் தோன்றினால் சற்று எச்சரிக்கை அவசியம் இதுவே உங்கள் கணவருக்கு வேறொரு தொடர்பு உள்ளது என்பதற்கான முதல் அறிகுறியாகும் உங்கள் கணவர் அழகான உடை அணிந்து கொள்ளவும் தனது தலைமுடியில் வேறு ஸ்டைலில் மாற்றிக்கொள்ளவும் மிகவும் ஆவலாக இருப்பார் நிறைய புது ஆடைகளை வாங்குவது எந்த நேரமும் கண்ணாடி முன்பு நிற்பது அவரின் புதிய பழக்கமாக இருக்கலாம் திடீரென உடல் ஆரோக்கியத்தின் மேல் அதிக கவனம் செலுத்தலாம் நீங்கள் அவர் உடற்பயிற்சி செய்து செய்து பார்த்திருக்காத இத்தனை ஆண்டுகளில் இப்போது நீண்ட நேரம் மிகவும் அர்ப்பணிப்புடன் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்வதை பார்த்து நீங்கள் வியக்கலாம் வேலைக்கு செல்லும்போது உங்கள் கணவர் எப்போதும் இல்லாமல் இப்போது மிகவும் சிறப்பான உடையடைந்து சென்றால் அவருடைய பணியிடத்தில் சக பணியாளரை கவரும் நோக்கமாகவும் இருக்கலாம் அல்லது நீண்ட நேரம் ஜிம்மில் பயிற்சி செய்து உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்ளும் ஆர்வம் தோன்றினால் அவருடன் புதிய தொடர்பு அவரை இன்னும் சிறப்பான வடிவத்தில் இருக்க வைக்கிறது என்பதை நீங்கள் உணரலாம் அல்லது ஜிம்மில் கூட அவருக்கு நெருக்கமாக யாராவது இருக்கலாம் உங்கள் கணவர் உங்களிடம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு கோபம் கொள்வது அவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் உள்ளதை வெளிப்படுத்தும் அறிகுறியாகும் ஒரே நேரத்தில் இரண்டு பெண்களிடம் அவரின் நேரத்தை நேரத்தை உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் உங்களிடம் அவர் கோபம் கொள்ள நேரலாம் இதற்கு முன்னால் அவர் உங்களிடம் காட்டிய நெருக்கம் இப்போது குறைந்தது போல உங்களுக்கு தோன்றலாம் அந்த நெருக்கத்தை அவர் தற்போது வேறு ஒரு பெண்ணிடமும் காட்டலாம் உங்கள் கணவர் உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பதை பற்றி ஒரு குற்ற உணர்வோடு இருக்கலாம் அதனால் உங்களிடம் அதிக ஈடுபாட்டை காட்டாமலும் சற்று விலகி இருக்கும் நினைக்கலாம் உங்கள் கணவருக்கு வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு இருந்தால் மன அழுத்தம் உண்டாகி அவர் உங்களிடம் அதிகம் கோபப்படலாம் இரண்டு உறவையும் சமநிலையில் வைக்க முடியாத காரணத்தால் நீங்கள் அவருடன் சண்டையிடும் சூழ்நிலையை உண்டாக்கி அவர் வாழ்வில் நடந்த எல்லாவற்றிற்குமே நீங்கள்தான் காரணம் என்று உங்கள் மேலே பழி போடலாம் உங்கள் மேல் அவர் பார்வையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை உணர முடியும் திடீரென உங்களை தொட்டதிற்கெல்லாம் விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார் நீங்கள் ஆடை உடுத்தும் விதம் நீங்கள் பேசும் விதம் போன்றவை அவருக்கு பிடிக்காமலும் போகலாம் உங்கள் எடை அதிகரிப்பு அல்லது உங்கள் வடிவ மாற்றங்கள் போன்றவற்றை விமர்சித்து உங்களை கவலை கொள்ள செய்யலாம் நீங்கள் வீட்டை நிராகரிப்பது பற்றி கேலையும் செய்யலாம் அவரின் ரகசிய செயல்களை அவர் மாற்றத்தை உங்களுக்கு உணர்த்தலாம் அலைபேசி அழைப்பு வந்தால் வீட்டில் இருக்கும் அதிக சத்தம் காரணமாக அதை எடுத்துக்கொண்டு வேறு இடத்தில் சென்று பேசுவது ஒரு தவறல்ல ஆனால் எல்லா அழைப்பிற்கும் இதே இதே முறையை பின்பற்றினால் அது சந்தேகத்தை தான் உருவாக்கும் அப்படி நிகழ்ந்தால் அவர் உங்களுடன் பேசுவதை தவிர்க்கார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒவ்வொரு முறை அலைபேசி அழைக்கும் போது ஓடி சென்று போனை ஆன் செய்து வேறு ஒரு அறைக்கோ அல்லது வீட்டின் மற்ற பகுதிக்கு சென்று பேசலாம் உங்கள் கணவர் அலைபேசிக்கு பாஸ்வேர்டு போட்டு லாக் செய்யலாம் அந்த பாஸ்வேர்டு என்ன என்பதை உங்களுக்கு பகிராமலும் இருக்கலாம் இதற்காக அவர் கூறும் காரணங்கள் மிகவும் போலியானதாகவே இருக்கலாம் அலுவலக மின்னஞ்சல்கள் மிகவும் முக்கியமானது என்றும் கூறலாம் அலுவலக விஷயங்கள் தொடர்பாக தகவல்கள் ஃபோனில் இருப்பதாகவும் கூறலாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லவும் உங்களை விட்டு விலகி இருக்கவும் எப்போதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஆஃபீஸில் அதிக வேலை ஜிம்மில் கடுமையான பயிற்சி என்று ஏதாவது ஒரு காரணத்தை கூறி உங்களை தவிர்க்கலாம் புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி அதில் நேரத்தை செலவும் செய்யலாம் எது எப்படி இருந்தாலும் அவருடைய எண்ணம் உங்களை விட்டு உங்களை விட்டுவிட்டு விலகி இருப்பது மட்டுமே தொடக்கத்தில் மிக குறைந்தளவு மட்டுமே வீட்டை விட்டு செல்லும் அவர் அந்த உறவில் ஆழமாக இருக்கும்போது உங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கலாம் உங்கள் துணைவர் வேறு ஒரு நபருடன் தொடர்பில் இருந்தால் அவர் வெளியில் இருக்கும் நேரத்தில் அவரை தொடர்பு கொள்வது மிகவும் கடினமாக இருக்கலாம் வேலை காரணமாக வெளியில் பயணம் செய்வதாக கூறலாம் எங்கு போகிறார் என்பதை சரியாக சொல்லலாம் ஆனால் அவரை தொடர்பு கொள்ள ஒரு எண்ணை கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் அல்லது நீங்கள் அவரை அழைக்கும் போது அழைப்பை ஏற்காமலும் இருக்கலாம் உங்கள் கணவர் வேறு தொடர்பில் இருக்கும்போது சில காரணங்களை உங்களை உங்களுக்கு கூறலாம் நான் மீட்டிங்கில் இருப்பேன் அதனால் உன் அழைப்பை ஏற்க முடியாது நான் உன்னை அழைக்கின்றேன் போன்ற வாக்குறுதிகளை கொடுக்கலாம் அல்லது இந்த வார இறுதியில் நான் முக்கியமான வேலையாக செல்கிறேன் அதனால் நீ என்னை அழைக்க வேண்டாம் என்றும் கூறலாம் திடீரென உங்கள் கணவர் உங்கள் மேல் அன்புமலை பொழிய தொடங்குவார் அவர் உங்களை ஏமாற்றுவதால் உண்டாகும் குற்ற உணர்ச்சியை குறைக்க இப்படி நடந்து கொள்வார் உங்கள் துணைவர் உங்களுக்கு பரிசு பூக்கள் என்று பல பொருட்களை கொடுத்த வண்ணம் இருப்பார் குறிப்பாக மற்றவர்கள் முன்னிலையில் சில நேரம் இதற்கு மாறாக அவர் உண்மையிலேயே அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இதை செய்யலாம் உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசு பொருட்கள் தருவது மட்டுமல்ல உங்களுடன் அதிக நேரம் செலவழிக்கத் தொடங்குவார் அதிக நேரம் உங்களுடன் இல்லாவிட்டாலும் இருக்கும் நேரத்தில் உங்களுடன் அன்பாக பழகுவார் ஒரு பெண்ணாக மனைவியாக உங்கள் கணவரை பற்றிய உங்கள் உள்மனம் தெரிவிக்கும் விஷயங்கள் பெரும்பாலும் சரியானதாகத்தான் இருக்கக்கூடும் நீங்கள் பொறாமை குணம் இல்லாதவராக எதையும் தவறாக நினைக்கக்கூடியதாக இல்லாதாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் உள்மனம் சொல்லும் உங்கள் கணவரின் மாற்றங்களை பற்றி உண்மைகளை கவனிக்க தவற வேண்டாம் உங்களுக்கு திருமணமாகி நீண்ட காலம் ஆகியிருந்தால் உங்கள் கணவரை பற்றி முழுவதும் தெரிந்து வைத்திருப்பீர்கள் கணவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்தால் உங்களுடன் பாலியல் தொடர்பு கொள்ள விரும்ப மாட்டார் முந்தைய காலங்களைப் போல அதில் அவருக்கு விருப்பமும் இருக்காது புதிய உறவு ஏற்படும் சந்தோஷத்தால் அவருக்கு உங்களுடன் சந்தோஷமாக இருக்க பிடிக்காது ஒருவேளை உங்கள் கணவர் உண்மையிலேயே சோர்வாக இருந்தால் அடுத்த நாள் சில அடுத்த சில நாட்களில் பழைய நிலைக்கு திரும்பலாம் ஒரு சிலர் வேறு ஒரு பெருடன் இருக்கும் தொடர்பால் தன் துணையுடன் கூட அதிக விருப்பத்துடன் பாலியல் தொடர்பில் ஈடுபட ஈடுபாடு செலுத்தலாம் ஒரு புதிய உறவில் அதிக ஆழம் பயணிக்கும் போது ஆண்கள் உடலில் டெஸ்ட்ரோஜன் அளவு அதிகரித்து பாலியல் விருப்பங்களும் அதிகரிக்கும் உங்கள் கணவர் வேறு உறுப்பினரின் தொடர்பில் இருப்பதை நீங்கள் உணர்ந்தால் கோபப்பட்டு அதிரடி முடிவுகளை எடுப்பதற்கு முன்னர் ரிலாக்ஸ் செய்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசிங்கள் நான் சொல்லக்கூடிய கூறியுள்ளவற்றை படி தெரிந்து சில குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுக்கான சரியான ஆதாரத்தை கண்டுபிடிங்கள் உங்கள் கணவரிடம் இது பற்றி கேட்கும் போது மறுத்தால் அவர் கண் முன்னே அந்த ஆதாரத்தை வைத்து நிரூபிக்கலாம் அவர் உங்கள் பேச்சை கவனிக்க தவறினால் அவர் யார் சொன்னால் கேட்பாரோ அவரிடம் இந்த செய்தியை வெளிப்படுத்துங்கள் அவர் அந்த தொடர்பை துண்டிக்காவிட்டால் உங்களுக்கு விவாகரத்து வேண்டுமென்று என்று உங்களுக்குள் உங்களுடன் குழந்தைகளை கூட்டிச் செல்வதாகவும் கூறுங்கள் பொதுவாக இந்த நிலையை எந்த ஒரு கணவனும் ஏற்க மாட்டார் அவர்கள் தவறை உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஏதேனும் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்